ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் கிஸ்கி மிஸ்கி. இன்றைக்கி ரொம்பவே அட்டகாசமான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ஹோம் மேட் ப்ரான் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயிலை சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு புளி கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. அப்படியே 4 பச்சை மிளகாய் கீரி அதையும் சேர்த்துக்கோங்க. அப்படியே 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். அப்படியே வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. அப்படியே வெங்காயத்தோட இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எறா சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி முன்னாடியே எறா கழுவி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரான் ஒரு ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சோண்டி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ப்ரான் வேணாம்னா பியூர் வெஜ்ஜா கூட இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுட்ரு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கொரியண்டர் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுட்ரு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதோடையே நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஆயிலே நல்லா ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அதிலே அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு முருங்கைக்காய் வேணுமோ அந்த அளவுக்கு முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் நிறையாவே போடுறேன், எனக்கு நிறைய தேவைப்படுறதுனால நிறையா சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ பாருங்கள், எல்லாம் பொண்ணோட ஒன்று சேர்ந்து ஒரு குழம்பு மாதிரி பக்குவத்துக்கு வந்துருச்சு. குழம்பு நல்லா கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள், பக்கத்துக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பவுல் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் அளவுக்கு திருவி அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 லெமன் சேர்த்துக்கோங்க. மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழையை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்பவும் மூடி விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதி வர்றதுக்கு வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், குருமா அருமையாக வந்திருக்கு. நல்லா கெட்டியாக இருக்குது. தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் குருமா இன்னும் நல்லா கெட்டியாகிடுச்சு. பாருங்கள், அருமையாக வந்திருக்கு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா மணமாக இருக்கும். பாருங்கள், குருமா பார்க்கறதுக்கு எவ்வளோ அருமையாக வந்திருக்கு. நல்லா கெட்டியாக இருக்குது, நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது. இது தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாங்க. பரோட்டாவுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த கிரேவி. இது ஒரு சிக்கன் கிரேவி டேஸ்ட் கொடுக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ஹோம்மேட் ப்ரான் குருமா ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எந்த வேலையாக இருந்தாலும் செய்வியா? செய்வேங்க. சம்பளம் கிடையாது, வேலை வேலைக்கு விதவிதமாக சாப்பாடு மட்டும் உண்டு. பரவாயில்லையா? இப்போதைக்கு அது போதுங்க.